வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி, சேமியா ரோஸ் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ முதல்ல வந்து பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வறுத்த சேமியா, ஸோ குட்டி சேமியா இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் நான் சேர்க்குறேன். ஸோ நீல நீளமாக இருக்கிறத சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ சின்ன சேமியாவை சேருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஈஸியாக வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கனால தெரியும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி சேமியா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் காய்ச்சி ஆற வச்சு அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்ச பால் 2 கப் சேர்க்குறேன். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரோஸ் மில்க் பண்ணதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் பால் வந்து நல்லா சில்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பவுடர்டு சுகர். பவுடர் சுகர் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு. அடுத்து ரோஸ் சிரப். ஸோ இது வந்து கொஞ்சம் சேருங்க. நிறையா சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பாலை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரோஸ் மில்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சில்லுன்னு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வேக வச்ச அந்த சேமியாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. சேமியா போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து கிளாஸுக்கு அப்படியே மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கூலிங் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து கிளாஸில் மாற்றுங்க. சேமியா கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கிளாஸில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் சேமியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஒரு சேமியா ரோஸ் மில்க் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சம்மர் ரெசிபீஸோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையுமே போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.